ஆளை பார்க்கிறோமா அல்லது கருத்தை பார்க்கிறோமா? ஒரு மனிதன் செல்வந்தனாக இருந்தால் அவன் சொல்வதையெல்லாம் சரியென தலையாட்டி பொம்மையாக தலையை ஆட்டி வைக்கிறோம். பலசாலியான ஒருவன் சொல்வதையும் பயத்தில் சரிதான் சரிதான் என தலையசைக்கிறோம். மெத்த படித்தவர் இவர் மேதாவிதான் என அவர் சொல்லும் கருத்துக்களை தாவி பிடித்துக் கொள்கிறோம். ஒருவர் பாசத்தை காண்பித்து விட்டால் அவர் சொல்லும் கருத்துக்கு எந்த எதிர்கோசமும் போடாமல் ஆபத்தான கருத்து என்றாலும் அமைதியாக ஏற்றுக்கொண்டு விடுகிறோம். ஏழையின் சொல் அம்பலத்தில் ஏறாது என்பர் அல்லவா? நல்ல கருத்துடையவர் ஏழையாக இருந்தால் அவரை ஏறிட்டு நாம் பார்ப்பதில்லை. நம்மை விட பலவீனமான மனிதனின் சற்று பலமான கருத்துக்கு கூட நோ நோ என சத்தம் இடுகிறோம். படியாத பாமரர்களின் பக்குவமான கருத்துக்கு எப்போதும் சிவப்பு கொடியே காட்டி பழகி இருக்கிறோம். அதுபோலவே எப்போது நம்மை கடிந்து கொள்பவர்களின் நம்மேல் கொண்ட கரிசனையை புரிந்து கொள்ளாமல் மனதில் அவர்களை கரித்து கொட்டுகிறோம். நமது வாழ்வில் நமக்கு எதிர்ப்படும் கருத்துக்களை மாத்திரம் பாருங்கள். அவர்கள் பொறுப்புகளை பார்த்து நாம் தவறான கருத்தை உடையவர்களாக கூடாது என்பதை நினைவில் கொள்வோம். இந்த நேரத்தில் ஒரு சிறிய சம்பவம் ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஒரு கல்லூரியில் மாணவர்களோடு பேச அழைக்கப்பட்டிருந்தார். அவர் எழுந்து கவிதை ஒன்றை வாசித்தார். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு வரிக்கும் கைதட்டல் விண்ணை பிளந்தது. கவிதை வாசித்து முடிக்கப்பட்ட பின்பு, நான் இப்போது வாசித்த இந்த கவிதை நான் எழுதியது அல்ல, எனக்கு முன்பாக பேசிய இந்த கல்லூரி மாணவனது கவிதைத்தான் நான் வாசித்தேன். நான் எழுதிய கவிதையை உங்கள் கல்லூரி மாணவர் வாசித்தார். என் கவிதை அவர் வாசித்துக் கொண்டிருந்த போது வாசித்தவர் உங்கள் மாணவர் என்பதனாலே கருத்துக்களை நீங்கள் கவனித்து அந்த கவிதைக்கு கொடுக்க வேண்டிய பாராட்டினில் கொடுக்கவில்லை, கைதட்டல் கிடைக்கவில்லை. ஆனால் உங்கள் மாணவன் எழுதிய கவிதையை நான் வாசித்த போது வாசிப்பது நான் என்பதால் பெரிய கைதட்டல் கொடுத்தீர்கள். ஆக நீங்கள் கருத்தை கவனிப்பதில்லை, பேசுகின்ற ஆளை பார்த்து அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிறீர்கள். அப்படி மாணவர்களாகிய நீங்கள் நிச்சயம் இருக்கவே கூடாது. ஒவ்வொருடைய கருத்தையும் கவனமுடன் கேட்க வேண்டும். அன்பானவர்களே, நல்ல கருத்துக்கள் எவரிடமிருந்து வரலாம்? எனவே வெளித்தோற்றத்தை வைத்து எவரையும் கணித்து விடாமல் அவரது உள் உணர்வுகளுக்கு எண்ணங்களுக்கு மதிப்பளிப்போம். சின்னப்பர் என்ற ஒரு புனிதர் விவிலியத்தில் இப்படி சொல்லியிருக்கிறார், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். நல்ல கருத்துக்களை நமதாக்கிக் கொள்ள நல்ல தெளிந்த புத்தியும் உணர்வையும் ஆண்டவர் இயேசு நாம் ஒவ்வொருவருக்கும் அருள பிரார்த்தனை செய்வோம். God bless you.